இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே. அதாவது இப்போ இப்ப எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க, பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான். அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். சரி, அப்போ விஜய் ரசிகர், நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும் கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் என்ன இந்தியிலே கேட்குறாரு, நான் கேட்குறாரு தமிழ்ல. இல்லை, அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் நல்ல கேள்வி, அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டராகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதோ பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன். அப்படி அவ்வளோதான் சார். சார், மேஜிக் கேட்டுக்கிட்டீங்கல்ல, மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? நே மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன், அதனால திடீர்னு நீங்கள் போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா? ஃபைட்டு இருக்கீங்க, அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைண்ணே. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணே. ஒரு ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் வந்து செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்ல, டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா. நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இதை நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க, வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க, ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன் நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனா தான் இருக்கணும், ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோபம், அதனால தான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் ஒண்ணு உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற, நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை, திருட்டு கதைன்னா கதையை திருட்டு இல்ல, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங் வச்சுருக்கீங்க. ஒரு செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே, இது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் கொடுத்தோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறோம். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒருத்த ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டான்னா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியுன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு கிங் வச்சிருக்கோம். ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது என்ன ராஜா தானே, ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். அதான் என்ன ஏன்டா ஏன் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்டா எப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்ல இல்லண்ணே, அதை நான் ஏன் இப்படி சொன்னா, அப்ப நான் சொன்ன ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். ஒரு ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியா ஒரு ரேசியா ஒரு படம் ஒன்று எடுக்கணும்ன்ற போது சதீஷ் வச்சுன்னா ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா, ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது. எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன்.